உருச்சக ராசி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நிதானமாக செயல்பட்டாலும் நடப்பது இதுதான். பொதுவாகவே நீங்கள் எந்த அளவுக்கு பொறுத்து போகிறீங்களோ உங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரியான நேரமாக இது இருக்கிறதுனால சில சிக்கலும் சிரமங்களையும் சந்திக்க நேரிடும். எந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போனாலும் கூட பெரிய அளவுக்கு அதன் மூலம் நன்மையை பெற இயலாது என்பதனால் அநியாயம் அக்கிரமத்தை பார்த்து சிறிதேனும் கோவப்பட்டாலும் கூட உங்களால் எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இருப்பாங்க. பொதுவாக சிலருக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருப்பாங்க, பட் அதை திரும்ப இவங்க கேட்க முடியாது, அதை பெறுவதற்கான வாய்ப்பும் இப்போ இருக்காது. விழுந்தாலும் எழுந்தாலும் கூட இவங்களுடைய முயற்சி இவங்களுடைய வளர்ச்சிக்கானது இவங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய உறவுகள் இருந்தாலும் கூட பயன் என்பது மிக குறைவாக தான் இருக்கும். எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. பொதுவாகவே விருச்சிக ராசி இந்த காலகட்டம் எவ்வளோ கவனமாக விழிப்பாக தான் இருப்பாங்க, எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் அதீத கவனமாக இருப்பாங்க. ஆனால் என்ன கவனமாக இருந்தாலும் சில விஷயங்கள் அவர்களுக்கு எதிர்மாறான செயல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பொதுவாகவே பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கஷ்டப்படுற விருச்சிக ராசிக்காரங்க மனக்கவலைக்கு ஆளாவாங்க. சிலர் அந்த பணம்ன்ற விஷயத்துலேருந்து மீண்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பண பிரச்சனைன்றது பெருசாக இருக்காது. பட் உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் ஏதேனும் சொல்ல முடியாத கஷ்டங்கள் மனதில் நிறைந்திருக்கும். அந்த மாதிரி ஏதேனும் ஒரு வகையில் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ முரண்பாடான ஒரு நிலை தான். ஏமாற்றங்கள் சற்று அதிகமாக இருக்கும். வீண் விரயங்கள், அலைச்சல், வம்பு வழக்கு, சிலர் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். போட்டி அதன் மூலம் லாபம் குறையிறது, சில விஷயங்களை ரொம்ப விரயங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அல்லது உயரதிகாரியிடம் வாக்குவாதம், கருத்து வேறுபாடு, எவ்வளோதான் இவங்க நன்மை செஞ்சாலும் கூட மென்மேலும் எதிர்பார்ப்பாங்களோ ஒழிய இவர்களுக்கு யாரும் எந்த விதத்திலும் உதவி செய்வதற்கு முன் வர மாட்டாங்க. அதுதான் முதல் இருக்கக்கூடிய கஷ்டமே. விருச்சிக ராசிக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் தான தர்மம் செய்யலாங்க, ஆனால் மற்றவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் பெரிய அளவுக்கு எதையுமே வந்து எதிர்பார்க்க முடியாது. மீறி நீங்கள் எதிர்பார்த்தா கூட அது வந்து அவ்வளோவா உங்களுக்கு சிறப்பு தராது. ஒரு வகையில் வந்து அதன் மூலம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கறத குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும், அல்லது செய்வதை அளவுடன் செய்வதன் மூலம் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதிகமாக நீங்கள் செஞ்சுட்டு பின்னாடி போயிட்டு எதிர்பார்க்குறதும் ஒரு வகையில் நடக்காது. அப்படி நீங்கள் செய்யும் போதே குறைச்சி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது, அதுவும் ஒரு வகையில் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் விருச்சிக ராசி நிதானமாக தான் எடுத்து வைப்பாங்க. எதுவும் அவசரப்பட மாட்டாங்க, ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பாங்க, ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க. பட் என்ன தான் இவங்க பொறுமையாக இருந்தாலும் கூட சில சூழ்நிலைகள் இவர்கள் பொறுமையை சோதிக்கும்படியே நடக்கும். இவங்க நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது வேறு ஒன்று. அந்த இடத்துல கோவப்படுவாங்க, கோவத்தின் உச்சத்தை அடைவாங்க. முன்கோபம் தனக்குரியவர்கள் மீதே வரும், அதாவது தன் குடும்பம், தன் நண்பர்கள், தன் உறவினர்கள்கிட்டே வந்து கோவப்படுற மாதிரி இருக்கும். அதனால் கோவத்தை இவங்க கட்டுப்படுத்துறதும் ஒரு வகையில் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். வீண் விரயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தனிமையாக யோசிச்சு பாருங்கள். சில விஷயங்களை வந்து நீங்கள் பொதுவாக வந்து மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்குறத விட உங்கள்கிட்ட நீங்களே உங்களையே நீங்கள் வந்து யோசிக்க வைக்கும்போது அது வந்து ஒரு தெளிவு கிடைக்கும், மனக்குழப்பத்திலிருந்து ஒரு விடுவு வரும். ஏன்னா மற்றவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க வெவ்வேறு விதமான ஒரு செயலை சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கு அவ்வளோவா வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. ஒரு வகையில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறவங்க இருக்காங்க, எனக்கு அவங்கக்கிட்ட கேட்டால் எல்லா விஷயத்துக்குமே எனக்கு எந்த பிரச்சனைக்கும் வந்து அவங்க ஒரு சொல்யூஷன் தருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். மற்றபடி வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. ஒரு வகையில் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தனிமையே பலங்க. தனிமையாக யோசிச்சாங்கனாவே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆனானாங்க, எல்லாமே சரியாயிடும். கோவத்தில் எந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது விருச்சிக ராசிக்கு இப்போ அப்படியே அக்யூரேட்டாக பொருந்தும். நீங்கள் கோவத்தில் எதை செஞ்சாலும் அது சரியானதாகவே இருக்காது, பின்னாடி நீங்களே அதை உணர்வீங்க, இது தப்பு தான் நம்ம செஞ்சதுன்றது உங்களாலே உணர முடியும். அதுதான் வந்து உண்மை. அதனால் இந்த காலகட்டம் விருச்சிக ராசி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் கவனமாக இருக்கிறது மட்டும் போதாது, செய்யும் செயலில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு யோசித்து செயல்படுவது நல்லது. அவசரம் கூடாது, பொறுமை தான். இந்த ஒரு குறுகிய காலகட்டம் விருச்சிக ராசி எந்த அளவுக்கு பொறுமையை கடைபிடிக்கிறாங்களோ அவ்வளவு கவலும் சிறப்பு. முன்கோவத்தை குறைச்சிக்கங்க, பிடிவாதத்தை குறைச்சிக்கங்க. சில விஷயங்களில் வீம்பு, வீண் வாக்குவாதம், அதீத கோபம், கோபத்தின் வெளிப்பாடினால் தேவையற்ற விரயங்களை சந்திப்பீங்க. அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக அதிக கஷ்டங்களை சந்திக்க நேரிடும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இயல்பாக இருக்குது, அதெல்லாம் கடந்து போகும். நிச்சயமாக வரும் காலகட்டம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அளவுக்கு ஒரு ஃப்ரீ இருக்குது, எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு உங்களை விட்டு விலகக்கூடிய அந்த காலகட்டம். உங்கள் துன்பமும் அதன் மீது வந்து படிப்படியாக குறைஞ்சி நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் நினச்சது போல் நல்ல வளர்ச்சி இருக்கும், வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைஞ்சிருக்கும். சிலர் வந்து தேவைகள் இருக்கும், அந்த தேவைகளையே வந்து முழுமையாக பூர்த்தி பண்ணிக்க முடியாமல் ரொம்ப கவலைப்பட்டுருப்பாங்க. அதாவது இயல்பாக வந்து ஒரு வண்டி, வாகனம், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவர்களுடைய ஆசைகள், அதாவது பெரிய தொகை கிடையாது, சிம்பிளாக இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் அத்தியாவசிய தேவை அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கே வந்து சில விருச்சிக ராசிக்காரங்க கஷ்டப்படுவாங்க. அதாவது கஷ்டப்படுவாங்கன்னா பணம் காசுக்காக, மற்றபடி வந்து அது வாங்க முடியாது அப்படின்றது கிடையாது. தன்னுடைய அந்த கணக்கு போடும்போது தன்னுடைய தேவை மிக முக்கியமானதுக்கு ஒதுக்கிட போது சில விஷயங்கள் தன்னுடைய ஆசைக்கு ஒதுக்க முடியாமல் போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு
கணக்கு தான் இருக்க முடியும். மற்றபடி வந்து அது எல்லாமே வந்து வரும் காலகட்டத்தில் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அது நல்ல விஷயந்தான். பட் இயல்பாக விருச்சகராசி இந்த காலகட்டம் பணம் பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பொதுவாக பணம்லாம் இருந்தால் வேஸ்ட்டுங்க, பணம்லாம் சும்மா சொல்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து இயல்பாக உண்மையே கிடையாது. லைஃப்பில் பணம் ரொம்ப முக்கியங்க. பணம் பணம் தான் இன்றைக்கி எல்லாமே. பணம் இல்லைன்னு வச்சுங்களேன் எதுவுமே வந்து ஒன்றும் பெரிய நன்மைகளை தராது என்பது தான் வந்து உண்மை. ஏன்னா பணம் இருந்தால் தான் மனிதனை மனிதன் மதிப்பான் ஒன்று. அதே மாதிரி பணம் இருந்தால் தான் தன் குடும்பமே மதம் மதிக்கும். அதே மாதிரி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது, தனக்குரியவர்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணுன்னாவே பணம் ரொம்ப முக்கியங்க. பேசலாம், சிலர் சொல்லுவாங்க பணம்லாம் பெருசு கிடையாதுங்க, பாசம் பந்தம் சொந்தம் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு வகையில் உண்மை தான். பணம் காசு இருந்து அதை செய்யும்போது அது நல்லாயிருக்கும். அந்த பணம் காசு இல்லைன்னா அந்த சொந்த பந்தம் யாருமே சீண்ட மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணம்ன்ற விஷயத்துக்காக தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். அதுதான் வந்து உண்மை. இயல்பாக நம்ம ஒரு ஆள் வந்து இந்த இடத்துல நிற்கிறதுனால எதுவும் மாறிடாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்துக்குமே சரிங்க பணத்தை வீண் விரயமாக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற செலவுகளை குறைச்சிங்க. உங்களுடைய தேவைக்கான செலவு அது எவ்வளவாக இருந்தாலும் செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனால் தேவை இல்லாமல் அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் செய்யாதீங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா உருச்சகராசி இந்த காலகட்டம் கடன் சுமைக்கு ஆளாயிருப்பாங்க, இல்லை பணப்பிரச்சனைகள் பணத்தால் அவமானப்பட்டிருப்பாங்க, பண கஷ்டங்கள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறதுனால அந்த பணத்துடைய அருமை உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கும். அந்த பணம் இல்லைன்னா மனிதருக்கு என்ன மதிப்புன்றதை இயல்பாக சிலர் உணர்ந்திருப்பாங்க. வாழ்க்கையில் உற்சகராசி அதை உணர்ந்திருப்பாங்க. சிலர் அந்த பணத்துக்காக கஷ்டப்பட்டு போராடி ஏதோ கிடச்சிது போனது வந்ததுன்னு சரி கட்டியும் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. கடந்த காலகட்டம் அப்படி தான் இருந்திருக்கும். ஏன்னா விரயம் வலுத்துருச்சு, கடனும் வலுத்துருச்சு. அப்போ கடன் சுமைக்கு ஆளாயிருப்பாங்க, விரயங்களை சந்திச்சிருப்பாங்க, பல எதிர்ப்பு எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை, அதாவது ஏ டு இசட் பிரச்சனைக்கான வழிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடச்சிருக்குங்க. நன்மைன்றது ஒரு சிலது தான், ஆனால் பிரச்சனைகள்ன்றது எல்லா விதத்திலும் கிடச்சிருக்கும். நாலா மூலையிலும் இருந்து பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நிறைந்திருக்கும் கடந்த காலகட்டமும் சரி, இப்போ நிகழ்காலமும் ஒரு குறுகிய காலகட்டம் இது இருக்குது. அதுவரை விருச்சகராசி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கீங்களோ அது உங்களுக்கு மேலும் நன்மை தான், உங்களுடைய பலம்தான். அதனால் நிதானமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.